ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வே சூப்பராக போயிட்டுருக்கிறேன். மகாநதியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். விஜய்கிட்ட வந்து டிபிக்காக தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போய் சொல்லி காவேரி வந்து விஜயை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாவம் விஜய் அதை நம்பி வந்து சூப்பராக ஃபோஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. இடையிலே வந்து யமுனா வந்து காஃபியும் அப்பளமும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி ஓகே, இது என்ன அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. எங்கள் அம்மா பண்ணது, அதான் டேஸ்ட் பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அவரும் நம்பி சாப்பிட்றாரு. சாப்பிடும் போதே இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லவும் அதையும் வந்து அவங்களோட விளம்பரத்துக்காக அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. வீட்டில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. பாட்டி இருந்துட்டு என் பேரன் சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருக்கா, நான் மட்டும் மாமாக்கு ஃபேன் இல்லை, பாட்டியும் ஃபேன் தான், அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. சீக்கிரம் அதெல்லாம் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராயின் வந்து அவங்க அப்பா பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ராயினி வந்து பசுபதிகிட்ட புலம்பி தள்ளுறாங்க. இந்த அஜய் அப்படி இருக்கானே தெரியல. அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை ஆச்சு, சரி எப்படியாவது வீட்டுக்குள்ளே போகணும் அமைதியாக இருக்கான்னு பார்த்தா அங்கே விஜய் அடிக்கிறாரு, இவனும் வாங்கிட்டு நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்குறாரு. அன்னைக்கு ஆனும் ஆஃபீஸ் வரும்னு சும்மா சொன்னால் அதுக்கு காவேரி வந்து விஜய் ஒரு பார்வை தான் பார்த்தா. அதுக்கே அவர் அஜயும் ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் அதுக்கும் பேசாமல் அமைதியாக தான் இருக்கான். இனிமேல் எதுனாலும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராயினி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பசுபதி அந்த காவேரி குடும்பத்தில் எல்லோரும் சொன்ன மாதிரி நானே உன் வாழ்க்கையை பணையம் வச்சுட்டணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அஜய் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கார், அவ்வளோதான். அவர் பண்ணலன்னா என்ன, அவருக்கு பதிலி அந்த வீட்டில் என்ன பண்ணுமோ இனிமேல் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆகினி சொல்கிறாங்க. அடுத்து யமுனா வந்து ஃபோட்டோஸில் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிவின் தான் அதை சூப்பராக பண்ணுவார். செவனின் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காவேரி அக்கா வந்து என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண சொன்னாங்க, அதுதான் உங்ககிட்ட உதவி கேட்கலாமே சொல்லிட்டு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து நிவின் கிட்டே சொல்கிறாங்க. ஓ, காவேரிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கா, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நிவின் பார்க்குறாரு. ஏன் இதெல்லாம் நீ எடிட் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குமே சொல்லிட்டீங்க வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் என்கிட்ட சரியாக பேசவே இல்லாத, நீங்கள் எங்கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிவின் அந்த ஃபோட்டோஸில் எடிட் பண்ணிகிட்ருக்காரு. நிவினோட ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னடா உன் எக்ஸோட கரண்ட் மாதிரி இருக்குது, அவனுக்கு என்னடா பார்த்து பார்த்து ஃபோட்டோலாம் எடிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் ஒரு ஜென்டில்மேன்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. பாவம் நிவின், நிவினுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும்போது நம்ம காவேரி லவ் பண்ண போகிறோம்னு விஜய்க்கே தெரிஞ்சிருக்காது. அடுத்து விஜய் வந்து காவேரி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. தாத்தாட்ட காட்டிட்டு பாருங்கள், தாத்தா சூப்பராக எடுத்திருக்கா காவேரி, இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, இந்த ஃபோட்டோ நான் டிபியாக வச்சுக்கிறேன் சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போதே தாத்தாவும் காவேரியும் ஒருத்தங்க ஒருத்தங்க பச்சிருச்சுக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி சொல்லி முடிஞ்சிருச்சு, இதனால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.